ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். பாருங்க, அரை கிலோ எண்ணெய் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், அப்படி பிஞ்சு கத்திரிக்காயே வாங்கிக்கோங்க, இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரை கிலோ எடுத்திருக்கேன். புளி பாருங்கள், ஒரு எலுமிச்சு பழம் சைஸு ஊற வச்சுருக்கேன். புளி கம்மியாகவே சேர்த்துங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது வந்து வணக்கி அரைச்சிக்கலாங்க, ஆட்டிக்கலாம். தேங்காய் பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய். மிளகாய் அரை ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, தாளிக்கு பாருங்கள் கடுகு வெந்தயம் இவ்வளோதாங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் வணக்கிட்டு தேங்காய் இதெல்லாம் ஆட்டிக்கிட்டு உங்களுக்கு தாளிக்கும் போது காட்டுறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வணக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்துக்கலாம், நல்லா வணக்கிக்கலாம். சீரக மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தேங்காயும் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆறுட்டுங்க, ஆறு நொட்டி இதை ஆட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை எல்லாம் அரிஞ்சு தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரிங்க, நம்ப அரிக்கூடாது, ஒன்றா அரிஞ்சால் எல்லாம் காய் கசகசன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு அரிஞ்சால் போதும், எல்லோரும் சொத்தருக்கூட பார்த்துக்கலாம். பாருங்க, இப்படி பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க, எல்லா காயும் அரிஞ்சிக்கலாம். பாருங்க, சட்டி காஞ்சிச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் முன்ன பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். காம்பு வந்து இது இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் வந்து காம்பு கொஞ்சம் அரிச்சிக்கோங்க. சரிங்க, காய் நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கோங்க. கலர் மாறு வந்து வணங்கிக்கிட்டு பாருங்க, காய் வணங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வணங்க. பாருங்க, காய் நல்லா வணங்கிக்கிட்டு பாருங்க, கலர் நல்லா மாறிடுச்சு. காய் எடுத்துக்கலாம். பாருங்க, காய் நல்லா அருமையாக வணங்கிடுச்சு, எண்ணெயில் எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்க, தாளிப்பு வடகும் இது, புளி குழம்புக்குலாம் இது சேர்த்தா சூப்பராக இருக்கும், இது சேர்த்துக்கலாம். பாருங்க, வெந்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்ச சாந்தை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வணங்கிக்கோங்க. பாருங்க, சாந்து வேப்பினால அஞ்சு நிமிஷம் வணங்கிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்க, உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா வணக்குங்க. வணக்கி விட்டு புளி சேர்த்து பாருங்க, நல்லா கத்திரிக்காய் பாருங்கள் மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மிக்சர்லாம் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம், எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு, நல்லா குழம்பு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சுக்கிட்டால் போதும். பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம், நல்லா வெந்து வந்துச்சுன்னா இன்னும் நல்லா திக்காயிரும், போதும், மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், காயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க, எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரணும், வேகட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் சுத்தமாக நல்லா வெளியே வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு, காயெல்லாம் அட்டகாசமாக வந்துருச்சுங்க. கத்திரிக்காய் சூப்பராக இருக்குதுங்க, குழம்பு வேறு லெவலில் இருக்குது. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோமா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுமாரி பிஞ்சு காயாக வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் குழம்பு நல்லா வந்துருச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நிறைய வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.